येनोद्गच्छत् बिसकिसलय स्निग्धदन्ताङ्कुरेण व्याकृष्टस्ते सुतनु लवली पल्लवः कर्णमूलात् सोऽयं पुत्रस्तव मदमुचां वारणानां विजेता யத்கல்யாணம் வயசு தருணே பாஜனம் தஸ்ய ஜாதக. எந்த ஒரு குழந்தைய நீ வந்து வளர்த்தியோ அந்த யானைக்குட்டிய சொல்றார், இன்னைக்கு எல்லா யானைகளையும் வந்து ஜெயிச்சு தன்னுடைய இது தருணே வயசி என்னென்னலாம் யௌவனத்துல அடையணுமோ என்னென்னலாம் குணங்கள் சௌர்யாதி குணங்கள் அடையணுமோ அதெல்லாம் அடைஞ்சிடுத்து அப்படின்னு சொல்றார். அபியுக்தா இதானீம் சீதையும் வந்து அபியுக்தா இதானீம் அயம் தீர்காயுகு அனையா சௌமியதர்ஷனையா பவதி. இந்த ஒரு பெண்ண விட்டு பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றேன். காந்தா அனுவிருத்தி சாதுர்யம் அபி, அவளை பின்தொடர்ந்து எப்படி போகணுங்கிற அந்த சாதுர்யம் ஒரு கிளவர்னஸ் கிடைச்சிருது பாரு அவனுக்கு, நன்னா தெரிஞ்சிருக்கு இந்த யானைக்கு. சிக்ஷிதம் வத்சேன, நன்னா கொத்துண்டுட்டான். ஒரு பெண்ணை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னுட்டோ அப்படின்னு அந்த யானை வந்து பெண் யானைட்டு என்ன ஒரு விவகாரம் பண்றது அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துல. புஷ்கர வாசித்தஸ்ய பயசோ கண்டூஷ சங்கராந்தய சேத சீகரிணா கரேண விஹித காமம் விராமே புனஹ யத் ஸ்நேஹார் அனரால அனரால இது என்ன பண்றது, யானையினுடைய ஒரு நேச்சர், அது வந்து முதல்ல வாயில இருக்கக்கூடிய மிருணாள தண்டு அந்த தாமர தண்டு எல்லாத்தையும் தன் வாயினால அந்த இந்த யானைக்கு பெண் யானைக்கு ஊட்டி விடுறது. அந்த மிருணாள தண்டினுடைய ஓரத்துல புஷ்பம் இருந்திருக்கு, தாமர புஷ்பம் இருந்திருக்கு. அந்த தாமர புஷ்பத்தினால அதனுடைய முகம் வாசனையோட இருக்கு. அந்த அந்த வாசனையான முகத்தினால ஜலத்தை எடுத்துட்டு அதுக்கு ஊட்டி விடுறது, அந்த பெண் யானைக்கும் ஊட்டி விடுறது. இது போக தன்னுடைய துதிக்கையால ஜலம் எடுத்து அது மேல போடுறது. அந்த ஜல சேகம் அந்த ஷவர் பாத்துக்கு அப்புறம் என்ன பண்றது, ஒரு கொடையை தூக்கி பிடிச்சுக்கிறது அதுக்கு தலையில. யானைக்கு எப்பவுமே வந்து ஜலத்துல மூழ்கி வெள்ள வந்ததுக்கு அப்புறம் உடனே மண்ணை தூக்கி மேல போட்டுக்கும். எது தெருமோல்யோ, எதுக்காகனா அந்த ஜலத்தினால அதுக்கப்புறம் வெயில்ல வந்த உடனே இட் பிகம் வெரி டெண்டர். ஸோ அந்த வெயில் அதை வந்து சுட்டுடும். ஸோ மண்ணை மேல போட்டுட்டா அது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி அதுக்கு அப்படியே கவர் அந்த யானைக்கு. ஸோ இதுக்கு வந்து வெயில் சூடா இருக்க போறதே தன்னுடைய பெண் யானைக்குங்கிறதுனால இந்த ஆண் யானை என்ன பண்ணிட்டு ஒரு நளினி பத்திரம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு தாமரையினுடைய இலைய ஒரு கொடை மாதிரி அந்த இன்னொரு யானைக்கு புடிச்சுட்டு போச்சான். ஓகே, எப்படி சொல்றார், லீல உத்காத விளையாட்டாக பிச்சு எடுத்த விளையாட்டாக எடுக்கப்பட்ட மிருணால காண்ட தாமரையினுடைய தண்டுகள் அதனுடைய கவளம் ஒரு கிராசம் ஒரு பிடி ஒரு கவளம் அதனுடைய சேதேஷு முனையில் இருக்கக்கூடிய புஷ்யத்து மலர்கின்ற புஷ்கர தாமரை அதனால் வாசித்தஸ்ய பயசக அந்த வாசனையுடன் கூடின ஜலம். இப்போ இதுல வந்து அது அந்த ஜலத்தினுடைய கண்டோஷ சங்கராந்தைஹி, கண்டோஷம்ங்கிறது வாய்க்குள்ள ஜலத்தை பூர்ணமா வச்சுட்டு இருக்கிறது, அதனுடைய சங்கராந்தம் ஒரு சஞ்சாரம் தன்னுடைய வாயிலிருந்து அந்த பெண் யானையினுடைய வாய்க்கு சம்பாதித்தாக ஒரு சஞ்சாரமானது ஏற்பட்டது. இப்ப எப்படி இந்த வாசனையோட கூடின ஜலமா இருக்கணும், சோ முதல்ல வந்து சாப்பாடு கொடுத்துருக்கணும், அதனால இதனுடைய முகம் வந்து வாசனையோட இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் மத்திய மத்திய பானம் கொடுக்கணுமோ இல்லையோ அதுக்காக அடுத்தது ஜலம் கொடுக்கறது இந்த யானை ஆண் யானை பெண் யானைக்கு. ஓகே, சோ விளையாட்டாக அது வந்து தாமர தண்டு எல்லாத்தையும் ஒடிச்சு கொடுத்துருக்கு. அந்த தாமரை தண்டினுடைய ஓரத்துல புஷ்பம் இருந்திருக்கு, அந்த புஷ்பத்தினுடைய வாசனை இந்த வாயில இருக்கு. அந்த வாயினால ஜலத்தை எடுத்துட்டதுனால அதுக்கு வந்து அந்த அந்த ஜலமும் வாசனையோடு கூடினதாக இருக்கு. ஸோ புஷ்யத்து புஷ்கர வாசித்தஸ்ய பயசக மலர்ந்த தாமரையினுடைய தாமரையினால் வாசனையாக்கப்பட்ட பயசக ஜலத்தின் கண்டோஷ சங்கராந்தையா அந்த முகபூரிதமான ஜலத்தினுடைய ஒரு சஞ்சாரம் அது சம்பாதித்தாக செய்யப்பட்டன. ஓகே, அது ஒரு பக்கம், அதாவது பூர்வம் மிருணால கண்டத்தை கொடுத்துட்டும் அதுக்கப்புறம் பரம் ஜலம் கொடுத்தது. நெக்ஸ்ட் என்னன்னா
சேக ஷீகரிணா கரேண விஹிதா காமம் விராமே புனஹ. ஸோ ஷீகரிணா கரேண ஜலத்துடன் கூடின ஒரு ஷீகரஹா திவிலைகள், ஜலத்தினுடைய திவிலைகள், அதோட இருக்கக்கூடிய கர துதிக்கை, அந்த ஜலம் ஜலத்தோட இருக்கக்கூடிய துதிக்கையினால காமம் சேகஹா விஹிதா அப்படியே ஒரு ஷவர் கொடுத்தது. சேகஹான நினைத்தல் இல்லையா, காமம்னா இஷ்டப்படி எப்படி வேணுமோ அந்த பெண் யானைக்கு ஜலம் தெளிச்சுது. அதுக்கப்புறம் விராமே, அந்த ஷவருக்கு அப்புறம் புனக மறுபடியும் எது ஸ்னேஹாது, ரொம்ப ஆசை இருக்கிறதுனால ஐயோ அந்த பெண் யானைக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது வெயில்னால அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிது, அநரால, நராளங்கிறது வக்ரம் வளைஞ்சிருக்கிறது, அநராளங்கிறது ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடியது. ஏன்னா வளைஞ்சிருந்ததுன்னா எப்படி அது கரெக்டா தலையில பிடிச்சுக்க முடியும், ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு தண்டோட இருக்கக்கூடிய நாள, அநராள நாள, வக்ரமாக இல்லாத ஒரு தண்டு, அந்த தண்டை கொண்ட நளினி பத்திரம் ஒரு தாமரை இலை, அதை ஆதபத்திரமாக ரூபகம். சோ நளினி பத்திர ஆதபத்திரம், அந்த தாமரை இலைய வந்து ஒரு கொடை மாதிரி திருதம் அது பிடிச்சிடுது. அது என்ன காந்தா அனுவருத்தி சாதுர்யம், அந்த பெண்ணு போறா முன்னாடி, இது வெறும் பின்னாடியா ஓகேன்னு போகல, அந்த சாதுர்யம்ங்கிறது எப்படி தெரியறதுன்னா நளினி பத்திர ஆதபத்திரம் திருதம், அது கொடை பிடிச்சிட்டு போறது பாரு, அதுதான் அதனுடைய கிளவர்னஸ். நீலோத்காத மிருணாள காண்ட கபல சேதேஷு சம்பாதிதாக புஷ்யத் புஷ்கர வாசிதஸ்ய பயசா கண்டூஷ சங்கராந்தயஹ சேக ஷீகரிணா கரேண விஹிதா காமம் விராமே புனஹ யத் ஸ்னேஹாதனரால நால நளினி பத்ராத பத்திரம் திருதம். இது வந்து ஒவ்வொரு விலங்கனுடைய ஒரு விவகாரத்தையும் சொல்ல போற. சரி, முதல்ல வந்து இந்த யானை, ஏன்னா இந்த யானையோட தான் என்ட்ரன்ஸே ஆரம்பிக்கிறது. ராமன் வந்து வாசந்தி வந்து ராமனை மீட் பண்றது வந்து அந்த யானை மூலியமா தானே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த யானையை டிஸ்கிரைப் பண்றார், அடுத்தது மயில், அதுக்கப்புறம் மானு அப்படின்னு அந்த ஒவ்வொரு இடமா பார்த்து நாஸ்டால்ஜியா ஸ்மிருதி. சீதா भगवति तमसे अयं ताव दीदृशो जातः तौ पुनर्नः जानामि कुशलवो एतावता कालेन कीदृशं संवृतौ. புள்ள மாதிரி வளர்த்த இந்த பிள்ளையே இவ்வளவு பெருசா ஆயிடுத்துன்னா என்னுடைய குழந்தைகள் ரெண்டு பேரும் எப்படி இருக்காளோ, இத்தனை காலத்துல 12 வருஷத்துல அவ எப்படி இருக்காளோ தெரியலையே. அயம் தாவது ஈத்ருஷோ ஜாதகா, இந்த யானையே இப்படி ஆயிடுத்துன்னா தௌ புனகா ந ஜானாமி, தௌ யாரு குஷலவௌ ஏதாவதா காலேன இவ்வளவு காலத்துல கீத்ருஷோ சம்பிருத்தோ இது எப்படி வளர்ந்திருக்காளோ என்னமோ தெரியலையே. யாத்ருஷா அயம் தாத்ருஷா தௌ அபி, எவ்வாறு இவன் இருக்கானோ அதே போல அவனும் இருக்கான். யாத்ருஷா அயம் தாத்ருஷௌ தௌ அபி, இந்த யானை எப்படி வளர்ந்திருக்கோ அது போல குஷலவா ரெண்டு பேருமே வளர்ந்திருப்பா. சீதா மந்தபாகினி யஸ்யான கேவலம் நிரந்தர ஆர்ய புத்திர விரஹா புத்திர விரஹோ. நிரந்தரம் விட இங்க நிஸ்ஸஹான் இருக்கு, ரெண்டும் இதுதான். ஓ நிஸ்ஸஹ நிரந்தர. ஈதிருஷி அகம் அங்க மந்தபாகினி, எனக்கு வந்து என்னுடைய நிலைமையை பாரு, இந்த மாதிரி ஆயிட்டேன். ஏன்னா எஸ்யாக நான் கேவலம் நிரந்தரம் ஆரியபுத்திர விரகா, கணவன்டேருந்து விரகம்ங்கிறது மாத்திரம் இல்ல, புத்திரன்டேருந்தும் விரகமா இருக்கு எனக்கு, அவனிடத்து குழந்தைகள்டேருந்து பிரிஞ்சிருக்கேன் பத்தியோ இல்லையோ. அதுக்கு தவிர சொல்றா பவிதவ்யதா இயம் ஈதிருஷி, பவிதவ்யதா எது நடக்கணுமோ அது நடக்கும். காலாய தஸ்மை நமஹ, ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம இல்லையா. அந்த காலனை வந்து ஆனானப்பட்ட ராமனும் சீதையுமே வந்து தாண்ட முடியல, நம்மெல்லாம் எம்மாத்திரம். சோ பவிதவ்யதா இயம் ஈதிருஷி, நடக்க வேண்டியது இந்த மாதிரி தான் தான் நம்ம என்ன பண்றது. நீலகண்ட தீட்சிதர் எது பவிதவ்யதா இயம் ஈதிருஷி, நடக்க வேண்டியது இப்படிதான் நடக்கும். சீதா கிம்பா மயா பிரசூதையா ஏன தாதிருஷமபி மம புத்திரகயோஹ ஈஷத் விரல கோமல தவல தசன உஜ்வல கபோலம் அனுபத்த முத்த காகரி விஹாசிதம் நிபத்த காக சிகண்ட சிகண்டக அமல முக புண்டரீக யுகலம் ந பரிச்சும்பிதம் ஆரியபுத்திரேன. ஆரியபுத்திரேன ராமன்னால
மயா பிரசூதையா ஏன தாத்ரிஷமபி, நான் வந்து ஐ கேவ் பர்த் அப்படிங்கிற காரணத்தினாலயா என்னன்னு தெரியல. அவ யோசிக்கிறாங்க, இல்ல ராமன் வந்து அந்த குழந்தைகளோட முகத்தை வந்து ஒரு முத்தமிடலையே, உச்சி முகர்லையே அப்படின்னு அவருக்கு வருத்தம். இல்ல ஆரியபுத்திரேன அமல முக புண்டரீக யுகலம், யாரோடது? மம புத்திரக யோகோ, என்னுடைய குழந்தைகளினுடைய அமல அழகான முக புண்டரீக யுகலம், முகமாகிற தாமரை இரட்டை, அந்த ரெண்டு முகத்தையும் இவர் ஆரியபுத்திரேன நான் பொரிச்சும்பிதம். அந்த முகத்துக்கு விசேஷணம் போடுற ஈஷது விரல, கொஞ்சமா இருக்கக்கூடிய கோமள சாஃப்ட் மிருதுவா இருக்கிற தவள வெண்மையான தசன உஜ்வலம், பற்களினால் பிரகாசிக்கப்பட்ட கபோலம், கண்ண பிரதேசத்தை உடைய முகம். ஏன்னா அவ அந்த அந்த பால் விடுற சமயத்துல தானே வந்து அவ விட்டுட்டு போயிட்டான் அந்த குழந்தைல, அதனால அதையே மனசுல வச்சுட்டு இருக்கா. குறைச்சலா இருக்கக்கூடிய பற்கள், ஏன்னா 12 வயசு குழந்தைக்கு வாய் நிறைய பல் இருக்கும் இல்ல, அதனால அவ விட்ட ஏஜ் வந்து ஒரு 4 வயசோ 3 வயசோ என்னமோ ஆறு 5 வயசு, அந்த வயசுல விட்டதுனால அவளுக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த விரல தர்சனம், குறைச்சலா இருக்கக்கூடிய அந்த பற்களினால் பிரகாசிக்கப்பட்ட அந்த உஜ்ஜன, நன்னா வாயை திறந்து சிரிச்சுட்டு இருந்தது அந்த பல்லினுடைய பிரகாசம் அந்த கண்ண பிரதேசத்துல தெரியறது, அப்பேற்பட்ட முகம், ரைட்டா? இன்னசென்ட் ஸ்மைல், அனுபத்த முக்த முக்த காகலி விஹசிதம், அனுபத்த எப்பொழுதும் முக்த மனோகரமான காகலி விஹசிதம், அவ சிரிக்கிறச்சே அந்த நிஷாதத்துல சிரிச்சாளாம், காகலி நிஷாதம். அந்த ஸ்ருதி வந்து ஒரு ஒரு ஹை பிச்சு, இன் குழந்தைகளோ இன்னும் அந்த கம்பீரமா ஆகல, வாய்ஸ் பிரேக் ஆகல, அதனால காகலி விஹசிதம் அந்த ஒரு ஒரு ஸ்ருதியோட மதுரமான ஒரு துவனி, அதன அந்த சிரிப்போட கூடினது அந்த முகம். நிபத்த காகபக்ஷ சிகண்டம், காகபக்ஷங்கிறச்சு அந்த முன்னிச்ச முடி, அந்த சைட் லாக்ஸ், அது எல்லாம் வந்து தலையில, அண்ட் சிகண்டகம்ங்கிறச்சு தலையில வந்து ஒரு இது வேற கொண்ட வேற அவளுக்கு, அப்படி இருக்கக்கூடிய முகமானது ஆரியபுத்திரேன நான் பரிச்சும்பிதம், அவர் முத்தமிடலையே அந்த குழந்தைல. அஸ்து தேவதா பிரசாதாது, தேவதா பிரசாதாது, தேவதைகளுடைய பிரசாதம் அனுகிரகம் இரு அனுகிரகத்தினால் அஸ்து நடக்கட்டும். பகவதி தமசே ஏதேன அபத்திய சம்ஸ்மரணேன உச்வசித பிரஸ்ருத ஸ்தனீதயோஷ்ச குதுஹு சன்னிதானேன க்ஷணமாத்திரம் சம்சாரிண்யஸ்மி சம்ஹிதா. இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கு, என்ன? பிரஸ்னுத ஸ்தனி இதானீம் வத்சயோஹோ பிதுஹு சன்னிதானேன க்ஷணமாத்திரம்னு இருக்கீங்க. ஸ்தனி தயோஹோச்ச பிதுஹு சன்னிதானேன க்ஷணமாத்திரம் சம்சாரிணி அஸ்மி. ஓகே, தட் இஸ் ரைட், கரெக்ட். தயோஹோன்னு போட்டிருக்கு, அதுக்கு பதிலாக வத்சயோகோன்னு இருக்கு. சரி, ஏதேன ஆபத்திய சம்ஸ்மரணேன, குழந்தைய ஞாபகப்படுத்தின காரணத்தினால எனக்கு என்ன ஆயிடுது, உச்வசித பெருத்த பிரஸ்னுத ஸ்தனி, அப்படியே பால் ஒழுகுகின்ற ஸ்தனங்களை கொண்டவளாக அந்த ஞாபகம் வந்ததுனால உடனே அந்த பால் கொடுத்து அந்த நினைவு வந்துருத்து அவளுக்கு. அப்போ தயோஹோ அந்த குழந்தைகளினுடைய பிதுஹு சன்னிதானேன, என்னுடைய குழந்தையோட அப்பா பக்கத்துல இருக்கிறதுனால ஒரு க்ஷணம் க்ஷணமாத்திரம் சம்சாரிணி அஸ்மி சம்பிரதா, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவ மாதிரி நான் நினைச்சுட்டேன் என்ன, ஏன்னா 12 வருஷ காலம் தபஸ்வி மாதிரி இருந்துட்டாவ, அதுல 5 வருஷம் அந்த குழந்தைய வளர்த்தா, அதுக்கப்புறம் குழந்தை போயிட்டா தன்னை விட்டு, அதுக்கப்புறம் தபஸ்வியா தான் இருந்திருக்கா, ஒரு க்ஷணம் இவரும் கூட இருக்கிறதுனால நான் வந்து என்ன வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடியவளா நினைச்சுட்டேன். என்ன இருக்கு வேர்டு இங்க, பிரகிருஷ்டன் இருக்கு, பிரகர்ஷ பர்யந்தா, பிரகர்ஷ பர்யந்தான சீமா. இதுக்கு மேல என்ன சொல்லணும், அந்த குழந்தைங்கிறது வந்து ஒரு ஒரு இது மாதிரி, அந்த கிரந்தி மாதிரின்னு அடுத்தது சொல்லுவோம். பிரசவஹா கலு ஸ்னேகஸ்ய, ஸ்னேகத்தினுடைய எல்லை, அந்த எல்லையின் பரிணாமம் தான் அந்த குழந்தைங்கிறது. ஒரு அப்பா அம்மாவினுடைய அந்த ஸ்னேகம் இருக்கே, அந்த ஸ்னேகத்தினுடைய ஒரு பரிணாமம்
பரியந்தம் எண்டுங்கிறது அந்த குழந்தைங்கிறது. பரம்ச்ச ஏதது அந்யோன்ய சம்ஸ்லேஷனம் பித்ரோகோ, இதுவும் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடியதுக்கு காரணமாகவும் அந்த அபத்தியம் இருக்கு. அவளுடைய ஸ்நேகத்தின் காரணமாக குழந்தை பிறக்க, அந்த குழந்தை ஃபர்தரா அந்த அப்பா அம்மாவனுடைய ஸ்நேகத்துக்கு காரணமா ஆயிடுறது. அததான் ஸ்லோகத்துல சொல்றா இதே ஐடியாவை. தம்பத்தியோகோ ஸ்நேகசம்சயாத் ஆனந்த கிரந்திரேகோ ஏகோயம் அபத்தியமிதி பத்யதே. பத்யதே தானே? ஓகே. அந்தக்கரண தத்துவசிய தம்பத்தியோகோ ஸ்னேக சம்ஸ்ரயாது, ஸ்னேகத்தினுடைய ஒரு ஏகாஸ்பத காரணத்தினால இவருக்கும் என்ன அந்த சொல்றா இல்லையா, அகம் தஸ்ய ஜானாமி சஹாச்ச மாம் அப்படிங்கிறா இல்லையா, அந்த மாதிரி ராமனுடைய மனசானது அவளிடத்துல பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கு. அதே போல ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் நடுவுல அந்த மாதிரி ஒரு ஸ்னேகம் இருக்கு. அந்த ஸ்னேகத்தின் சம்ஸ்ரயாது, ஸ்னேகமானது ஒரே இருப்பிடமாக எடுத்துக்கொண்டு அந்த தம்பதியினுடைய அந்தக்கரணத்துல இருக்கு. அந்த காரணத்தினால தம்பத்தியோகோ தம்பதிகளினுடைய அந்தக்கரண தத்துவசிய, அந்த அந்தக்கரணம் ஹிருதயம், அந்த ஹிருதயம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு என்ன ஆகிறது, ஆனந்த கிரந்திகி, ஆனந்தத்தினால போட்டு ஒரு கோக்கப்பட்ட கயறு மாதிரி எது இருக்கு, அயம் அபத்தியம். இந்த அயம் ஏகா ஆனந்த கிரந்திகி, இந்த ஒன்று அதான் வந்து ஆனந்த கிரந்தியாக இருக்கு. அது என்ன, அபத்தியம் இது போத்தியதே, அதுதான் குழந்தைன்னு தெரியறது. இந்த இடத்துல அபத்தியம்னு அவர் என்ன ஒரு ஒரு ஃபீமேல் இவர் பார்த்துக்கோ, புத்திரஹா புத்திரின்னு போட்டு நிறுத்தலைங்க, அபத்தியம்னு போட்டு காமனாக போட்டிருக்காரு. ஏன் பிள்ளையா இருந்தான் பொண்ணா இருந்தான், எனி ஆஃப் ஸ்பிரிங் அவருக்கு அவ்வளோதான் அங்கே இல்ல. முந்தின இதுலயும் அவ சொல்றா இல்லையா, பிரசவஹான்னுட்டு பிரசவஹ டஸ் நாட் மீன் ஓன்லி மேல் பிரசவம்ங்கிறது மாத்திரம் இல்லையாங்க, எனி ஆஃப் ஸ்பிரிங் அது. ஆனந்த கிரந்திஹி ஏகா அயம் அபத்தியம் இது போத்தியதே, இதுதான் ஒரே ஆனந்த கிரந்தி. கிரந்தினா முடிச்சு போடுறது, ரெண்டு ஹிருதய தத்துவங்களையும் முடிச்சு போடுறதுங்கிறது இதுதான். அது என்னன்னா அபத்தியம். அனுதிவசம் அவர்தயது பிரியா, இது ஒரு மயில வர்ணிக்கிறார். அடுத்தது நீ இங்க பாருன்னுட்டு வாசந்தி வந்து காமிக்கிறா, இங்க ஒரு மயில் இருக்கு பாரு, தினம் தினம் சீதை வந்து வளர்த்தினா அவளை ஆசையா பார்த்துட்டு இருந்தா, அந்த மயில் இப்ப எப்படி இருக்கு பாரு, ரொம்பவும் குட்டியா இருந்தது இப்ப பெருசாயிடுது. அனுதிவசம் அவர்தயது பிரியாதே யமாச்சிர நிர்கத முக்த லோல வர்ணம் மணி முகுட இவ உச்சிகா கதம்பே நததி சயேஷா வதூசகா சிகண்டி. இங்க வந்து தலையில வந்து அதுக்கு கொண்டை இருக்கு மயிலுக்கு, அந்த கொண்டை வந்து அப்பதான் புதுசா வந்திருக்கு, சோ மிருதுவா இருக்கு. முக்த அச்சிர நிர்கத அப்போதான் ஏற்பட்டதுனால முக்த லோல பர்ஹம், ரொம்பவும் சாஃப்டா மிருதுவா இருக்கக்கூடிய அசைகின்ற ஒரு பர்ஹம். அந்த ஓ இது வந்து இது பர்ஹம்ங்கிறச்சு அந்த ஃபெதர்ஸ். மகுட்டம் வந்து உச்சி கஹாங்கிறதுக்கு மணிமகுட்டம்ங்கிறார். இந்த தலையில இருக்கக்கூடிய சிகை இருக்கே அந்த கொண்டை இருக்கே அது வந்து மணிமகுட்டம் மாதிரி இருக்கும் அதுக்கு பாக்குறதுக்கு. அனுதிவசம் தே பிரியா, உன்னுடைய பிரியை அவர்தயத்து, எம் அவர்தயத்து எவனை வளர்த்தினாலோ, அச்சிர நிர்கத முக்த லோல பர்ஹம், அச்சிரம் அப்பொழுது புதுசாக நிர்கதம் உண்டான முக்தம் அழகாக இருக்கக்கூடிய மிருதுவாக இருக்கக்கூடிய லோல சஞ்சலமான பர்ஹம் இது ஃபெதர்ஸ் இல்லையா, அந்த பிச்சம் அந்த தோகை மயில் தோகையை கொண்ட எம் எந்த ஒரு மயிலை, தே பிரியா உன்னுடைய பிரியையானவள் சீதை அனுதிவசம் அவர்தயது தினந்தோறும் வளர்த்தினாளோ, சஹா ஏஷா அந்த மயில் உச்சிகா இந்த சிகையோட கூடின மணிமகுட்டா இவ சிகண்டி வதூசகா தன்னுடைய மனைவியுடன் கூட கதம்பே நததி, கதம்ப விருட்சத்துக்கு பக்கத்துல அவர் கதம்ப கொடி வனம் மாதிரி இருக்கு அந்த இடத்துல நததி சந்தோஷமாக இருக்கான். எப்படி வதூசகா பெண்ணுடன் கூட எது போல இருக்க, உச்சிகா மணிமகுட்டா இவ
மணிகள் கொண்ட ஒரு கிரீட்டம் கிரீட்டத் போட்டுருக்கிற மாதிரி அந்த இது வந்து கொண்டையோட இருக்கிற அந்த மயிலானது டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிற. ஆமா அது ஒருக்கே கரெக்ட் தான் கரெக்ட் தான் அப்படிங்கிறமா இல்லையா? இங்க வேற அது நீ தான் வளர்த்திய ஆமா ஆமா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த ஒரு எந்தோ இருக்கணும் அங்க இல்லையா? மோதஸ்வ வத்சங்கரிச்சு இந்த மயில சொல்ற. சீதா ஏவம் பவதி பிரமேஷு கிருத பூதாந்தர் மண்டலாவிருத்தி சக்ஷுது பிரச்சலித சட்டு சட்டுல பூதாண்டவை மண்டயந்தியா கர கிசலய தாலை முத்தையா நத்தியமானம் சுதமிவ மனசா துவாம் வத்சலேன ஸ்மராமி. வத்ச மோதஸ்வ அந்த மயிலை பார்த்து சொல்றார், துவாம் உன்னை சுதமிவ தன்னுடைய குழந்தைய போல மனசா தன்னுடைய மனசினால வத்சலேன ஸ்மராமி, ஒரு வாத்சல்யத்தோட நான் வந்து உன்னை நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிற. அப்போ அந்த அந்த எதுனால அந்த வாத்சல்யத்தோட நினைக்கிறா சுதமிவாங்கிறச்சு. அவ சீதை என்ன பண்ணானா கைய அந்த அவளுடைய புருவங்கள் நெரித்தல் வருது. ஏன்னா அந்த மயில வந்து மயில் ஆடுறது, மயில் ஆடுறச்சு அந்த மயில் எப்படி எப்படி எல்லாம் டான்ஸ் ஆடுறதோ இவளோட கண்ணும் சுத்துறது. அந்த கண்ணு சுத்தரிச்சு அந்த கண்ணுக்கு அலங்காரமா என்ன இருக்குன்னு அவளுடைய புரு நர்த்தனம், அவளுடைய எப்படி எல்லாம் பண்றா பாரு அப்படின்னு நம்ம வந்து உடனே அந்த புருவத்தை டான்ஸ் ஆடுற மாதிரி புருவத்தையும் சேர்த்து ஆடுவோம். ஸோ அந்த புருவத்தினுடைய நாட்டியங்கள்னால அந்த கண்ணானது அலங்கரிக்கப்படுறது. ரைட்டா? இப்பேற்பட்ட கண்ணை அலங்கரிப்பவள் அவள், யாரு? சீதை. மேலும் அந்த சீதை என்ன பண்றான்னா கையை தட்டி உன்னை டான்ஸ் ஆட வைக்கிறா இல்லையா? கை தட்டுறா நீ டான்ஸ் ஆடின அப்படி ஒன்னும் தன் குழந்தை மாதிரி பார்த்துட்டா. ஏன்னா ஒரு அம்மாக்கு தன்னுடைய குழந்தை எவ்வளவு ரொம்ப சுமாரா பாடினாலும் ஓஹோன்னு கையை தட்டி வந்து பிரமாதம் அப்படின்னு சொல்லுவா. எந்த ஒரு அம்மாவும் அப்புறமா வந்து போறனேக்கு இது என்னவோ என்ன பண்ண போறதோ அப்படின்னு சொல்லுவோமா இருக்கும். ரைட்? இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லுவோம். அதே சமயத்துல ரொம்ப ஆசையா கை தட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு என்கரேஜ் பண்றதும் முதல்ல அம்மா தான். அதை பண்றா இங்க பிரமிஷு. பிரமிஷுங்கிறச்சு அந்த மயிலுடைய சுற்றுதல் அது நடந்துட்டு இருக்கிறச்சு. அந்த மயில் வந்து அந்த மாதிரி டான்ஸ் ஆடி சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடுற சமயத்துல இவ என்ன பண்றா பிரச்சலித ப்ரூ பிரச்சலித சட்டுல ப்ரூ தாண்டவைகி. பிரச்சலித அசைகின்ற, சட்டுல சஞ்சலமாக இருக்கிற, சட்டுலன்னு சுந்தர அழகு. ஓகே, சஞ்சலம். பிரச்சலித அசைகின்ற சட்டுல சுந்தரமான அழகான ப்ரூ தாண்டவைகி. ப்ரூ அந்த புருவங்களினுடைய தாண்டவம் ஆர் நிருத்தியம், புருவத்தினுடைய நாட்டியங்களால் அது வந்து திருத்தியால இருக்கு. இப்போ த்விதியா என்ன? த்விதியா விபக்தி கிருத புட்டாந்தர் மண்டல ஆவருத்தி சக்ஷுகு. புட்டாந்தர் அந்த புட்டம் கரைச்சி ஐலிட் இருக்கு இல்லையா, அந்த ஐலிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சக்ஷுகு அந்த கண்ணானது மண்டலாவிருத்தி அது சுத்தருது. அந்த சுற்றுகின்ற கண்ணை புருவ நாட்டியங்களால் மண்டயந்தியா அலங்கரிக்கக்கூடிய சீதை. மண்டயந்தியான்னு முக்தையான அந்த பெண்ணுக்கு அட்ஜெக்டிவா போறது சீதைக்கு. ஓகே, சோ கண்ணு வந்து சுத்திர கண்ணை வந்து தன்னுடைய புருவ நெரித்தலால் அழகுபடுத்தி கொண்டிருக்கும் முக்தையா அந்த பெண்ணினால. கர கிசலைய தாலைகி நர்த்தியமானம், கை தளிர் போல இருக்கக்கூடிய கைகளின் தாளங்களினால் நர்த்தியமானம் ஆட வைக்கப்படுகின்ற துவாம் உன்னை மனசா என்னுடைய மனசினால் சுதமிவ பிள்ளையை போல் வத்சலேன மனசா வாலிய வாத்சல்யத்துடன் கூடின மனதுனால நான் வந்து நினைச்சுக்கிறேன். அதுதான் பிரமிஷு கிருத புட்டாந்தர் மண்டலாவிருத்தி சக்ஷுகு பிரச்சலித சட்டுல ப்ரூ தாண்டவைகி மண்டயந்தியம் கரகிசலைய தாலைகி முக்தயா நர்த்தியமானம் சுதமிவ மனசா துவாம் வத்சலேன ஸ்மராமி. பரிச்சயம் அனுருத்தியந்தே, அந்த தனக்கு தெரிஞ்ச தனக்கு பிடித்தமான மனுஷாலாம் இருக்கான்னா அதை ஃபாலோ பண்றான்னு அர்த்தம். இப்ப திரியஞ்சகா அபி
நமக்குன்னா இப்போ நம்ம இவா இங்க இருந்தா அப்படின்னு சொல்லி அந்தந்த இடத்த பரிச்சயத்தை வச்சுட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வி வில் ஆனர் தோஸ் திங்ஸ். அது வந்து விலங்குகள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஆனா இங்க விலங்குகளும் தனக்கு வந்து பரிச்சித்தமான விஷயமா இருந்ததுன்னா அதை வந்து அனுரோதம்ங்கிறச்சு அதை ஃபாலோ பண்ணி பண்றா. அப்படின்னா இங்க என்னன்னா முந்தின ஸ்லோகத்துல பாக்கறச்சே கதம்பே நததின்னு இருக்கோம் இல்லையோ, அந்த கதம்ப விருட்சமானது இவளால் வளர்க்கப்பட்டதுன்னு சொல்ல போறாரு இங்க. இது ஹாஃப் ஹாஃப் ஸ்லோகம் திருப்பி வந்த இது மாதிரி. கதிபய குசுமோத்கமஹா கதம்பஹா, குறைச்சலான புஷ்பங்கள் வந்த அந்த கதம்ப விருட்சமானது பிரியதமயா அயம் பரிவர்த்திதா ஆசீத். இந்த கதம்ப விருட்சம் இருக்கே எதை சுத்தி இந்த மயில் ஆடுறதோ இல்லையோ, அந்த கதம்ப விருட்சமானது பிரியதமையா சீதையினால வளர்க்கப்பட்ட மரம் அது அப்படின்னு சொல்லி நிறுத்துறார். உடனே ஆமா நான் ஞாபகம் இருக்கேன் அவருக்குங்கிறார். கரெக்டா ரெகக்னைஸ் பண்ணிட்டு இருப்பாரு, ஆமா இது நான் வளர்த்த மரம் தானே. தன்னோட ஜனங்களோட சேர்ந்து இருக்கிறச்சே என்ன ஒரு சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி இந்த மயில் இந்த மரத்தோட நின்னுட்டு சந்தோஷப்படுறது பாரு. ஸ்மரதி கிரிமயூரஹா ஏஷஹா தேவ்யாஹா ஸ்மரதி. கிரிமயூரஹா மலையில இருக்கக்கூடிய, மலையில வசிக்கக்கூடிய இந்த மயில் இருக்கே அது வந்து தேவ்யாஹா ஸ்மரதி. ஷஷ்டி விபக்தி அங்க தேவியும் ஸ்மரதி இல்ல, வெறும் அவளை சீதையை நினைச்சுக்கிறாங்கிறது கிடையாது. ஷஷ்டி போடுறச்சு சேஷ ஷஷ்டி, அதாவது தேவி சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் ஞாபகம் வச்சுண்டு அவ எப்படி இந்த கதம்ப விருட்சத்தை வந்து ஒரு ஸ்னேகபூர்வகமாக வளர்த்தாளோ அதை ஞாபகப்படுத்திக்கிறது இந்த மயில். அது எல்லாத்தையும் தேவி சம்பந்தமான சீத்தை சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் ஞாபகப்படுத்திண்டு இந்த மயில் என்ன பண்றது, யதஹா எந்த காரணத்தினால ஸ்வஜன இவ தன்னை சேர்ந்த மனிதன், அதாவது புத்திரகன் எல்லா எதெல்லாம் வந்து சீத்தை வளர்த்தாலோ அதெல்லாம் வந்து ஒரு சமமான தன்னுடைய பிள்ளை போலன்னா வளர்த்தாவ, அப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சிப்ளிங் இது இருக்கணுமோ இல்லையோ, ஆசை இருக்கணுமோ இல்லையோ, அதனால சொல்றார் ஸ்வஜன தன்னை சேர்ந்தது இந்த மரம் அப்படிங்கிற மாதிரி பிரமோதம் ஏத்தி அத்திர பிரமோதம் ஏத்தி இந்த மரத்தின் இடத்துல ஒரு சந்தோஷத்தை அடையிறது அந்த மயில். ஸ்மரதி கிரிமயூர ஏஷஹா தேவ்யாஹா ஸ்வஜன இவ அத்திர யதஹா பிரமோதம் ஏத்தி. இங்க உட்காந்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி அந்த உட்கார்ற அந்த இடம் இருக்கு. ஏன்னா மரம் அவ வளர்த்தது, மயிலும் அவ வளர்த்தது, அப்போ உட்காருன்னு ஒரு இடத்த பார்த்து காமிச்சாருன்னா அந்த இடத்துல ஒரு ஒரு மெமரி ஸ்மிருதி இல்லாமல் ஆயிருக்கும். அது பத்தி ஸ்லோகம் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி. என்ன அத்ரஸ்திதா த்ரிணமதாத் பஹுஷோ யதேப்யஹ சீதா ததஹ ஹரிணகைஹி ந விமுச்யதே ஸ்ம. இந்த இங்க சயனீய சிலாதலம் படுத்துக்கிறதுக்குன்னு இங்க ஒரு ஒரு ஸ்டோன் இருக்கு, அந்த அந்த கல்லு மேல நீ படுத்துன்ற படுத்துக்கோ இங்க உட்காருங்கிற முதல்ல இல்லையா அத்திர தாவது ஆசன பரிகிரகம் கரோத்தும் இங்க வந்து உட்காரு. ராமன் உட்கார்ந்தான், உட்கார்ந்த உடனே இது என்ன சிலாத்தலம்னு சொல்றான். ஏதத் ததேவ கதலீவன மத்தியவர்த்தி, அந்த வாழை மரத்துக்கு பக்கத்துல வாழை மரத்துக்கு நடுவுல வாழைத்தோப்பு கதலி வனம் வாழைத்தோப்புக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த சயனீய சிலாத்தலம் தேங்கரைச்சு உன்னுடைய படுக்கைக்கு உண்டான ஒரு இது இதுதான், நீ இங்கதான் படுத்துப்ப எப்பவுமே இந்த கல்லுல தான். எப்படி படுத்துப்ப காந்தா சகசியத்தே சிலாதலம், பெண்ணோட கூட நீ இங்க படுத்துண்ட சீதையோட நீ இங்க படுத்துண்ட இடம் இல்லையா அப்படிங்கிறதுனால
இன்னொன்று, அது மட்டும் இல்லை, நீ இங்கே படுத்துட்டேங்கிறச்சி அவளும் கூட இருந்தாங்கிறதுக்கு என்ன அங்கே ரீசனிங் சொல்கிறாருன்னா, அத்ர ஸ்திதா நின்னுண்டு சீதை என்ன பண்ணான்னா, எது எந்த காரணத்தினால ஏபியக இந்த மான்களுக்கு திருணமதாது பகுஷகா, பலமுறை இங்கே நின்றுண்டு சீதை வந்து இந்த மானுக்கு வந்து புல்லை கொடுத்தா, அதனால இந்த மான் என்ன பண்ணுறதுன்னா, ரொம்ப நாளைக்கு நீங்கள் போனதுக்கு அப்புறம் கூட இந்த இடத்த விட்டு போகலைப்பா. ததஹா அதுக்கப்புறமே, அதுக்கப்புறம் கரைச்சி அந்த இடத்துல நீ இந்த பிரதேசத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் இல்லையா, சீதை வந்து கிளம்பி சீத்தையை வந்து இப்போ இது பண்ணிட்டு போயிட்டா, அல்லது தினந்தோறும் நீ வந்து இங்கே படுத்துப்ப, அதுக்கு நீ படுத்துட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் கூட இந்த மான் வந்து அங்கேயே சுத்தி சுத்தி வந்துருக்குது. ஹரிணகைஹி அந்த மான்களினால் ந விமுச்சியதே ஸ்ம, விடப்படவில்லை எது இந்த இடம், இந்த சயனீய சிலாதலம். ஏதத் ததேவ, இதுதான் அந்த சிலாதலம், எது காந்தாசகசியதே சயனீய சிலாதலம், எங்க இருக்குது, கதலி வன மத்தியவர்த்தி, ஆத்ர ஸ்திதா சீதா பகுஷஹா எது ஏபியஹா திருணம் அதாத்து கொடுத்தாளோ இல்லையோ, ஆகையினால ததஹா ஹரிணகைஹி நவிமுச்சியதே ஸ்ம, அந்த மான்கள் அதே ஞாபகம் வச்சுட்டு திருப்பி திருப்பி சுத்தி வந்துட்டு இருந்தது அந்த இடத்துல. எல்லாம் நம்ம போர்ச்சு இந்த இதுக்கெல்லாம் ஒன்றும் கொடுத்துடக்கூடாதும்பா, எதையாவது கொடுத்தோம்னா உடனே நம்மளை சுற்றி 100 வந்துரும்பா இல்லையா. அது நமக்கே அப்படின்னா, சீதாராமன் சீதை நின்றுட்டு அவ்வளவு ஆசையா வாத்சல்யத்தோட கொடுத்துருப்போம், அப்போ எத்தனை அது வந்து சுத்தி இருக்கணும், யோசிச்சு பார்க்கணும். என்னால பார்க்கவே முடியலையேன்னுட்டு கண்ணு அழுதுண்டே இன்னொரு பக்கம் திரும்பிடுறார். இது அந்யதஹா ருதன்னு உபவிஷதி, வேற இடத்துல போய் உட்கார்ந்துடுறார். என்ன நீ வந்து இப்படி எங்களுக்கு இதெல்லாத்தையும் காமிக்கிறியே, உன் நீ பண்றது ரைட்டான்னு திட்டுறாவ. सैव आर्यपुत्रः तदेव पञ्चवटीवनं सैव प्रियसखी वासन्ति तेव विविध विश्रम्भ साक्षिणः गोदावरी कानन उद्देशाः तेव जात निर्विशेषाः मृगपक्षी पादपाः सैव चाहं मम पुनर्मन्दभाग्यायाः दृश्यमानम् अपि सर्वम् एव एतत् एतत् नास्तीति तदीदृशो जीवलोकस्य परिवर्तनम्। எப்படி சொல்றா, சயேவ ஆரியபுத்திரஹா, அதே ராமன் தான் இங்க இருக்கான். அன்னைக்கு நம்ம பஞ்சவட்டியில இருந்தப்போ எந்த ராமன் இருந்தானோ அதே ராமன் தான் என் கண் முன்னாடி நின்னுட்டு இருக்கான். அதே பஞ்சவட்டி வனம், வாசந்தியும் அவளேதான். விவித விஸ்ரம்ப சாட்சிணா, எல்லா விதமான எங்களுடைய விசுவாசத்துக்கு சாட்சியா இருந்த, எங்களுடைய விளையாட்டுகளுக்கு எங்களுடைய விசுவாசம்னா ட்ரஸ்ட், ரெண்டு பேரும் ட்ரஸ்ட் வர்த்தியா என்னென்னலாம் நாங்கள் பேசிட்டோமோ அந்த விசுவாசத்துக்கு சாட்சியா இருக்கக்கூடிய கோதாவரி காட்டு பிரதேசங்கள், உத்தேசாகனா பிரதேசாக பிரதேசங்கள் இங்கு இருக்கின்றன. தேயேவ ஜாத நிர்விசேஷாக, விலங்குகள் ஜாத நிர்விசேஷாகனா புத்திர சமானாக, குழந்தைக்கு புள்ளைக்கு சமானமா இருக்கக்கூடிய மிருக பக்ஷி பாதபம் இல்லையா, மிருக யானை பக்ஷி மயில் பாதபம் கதம்பவனம் மூணுத்தையும் சொல்லிட்டா முன்னாடி, இது எல்லாமே அதே அந்த புள்ள சமானமாக நான் வளர்த்தக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கு. சைவ சாகம், நானும் அதே சீதை தான், ஆனா என்ன வித்தியாசம், என்ன என்னால எல்லாத்தையும் அதே மாதிரி பார்க்க முடியலையேங்கிறான். மம புனர் மந்தபாகினியாக திருஷ்யமானமபி, எல்லாமே தெரிகின்றவைகளாக இருந்த பொழுதிலும் எல்லாமே இல்லாத மாதிரி தோன்றது. சர்வமேவ ஏதது நாஸ்தி இதி, எல்லாம் இருக்கு ஆனா இல்லை. அப்படின்னா என்ன, அதே பாவத்தோட இல்லை, இப்போ பிரிஞ்சு இருக்கா, எல்லாம் அது அது தனித்தனியா நிக்கிறதே தவிர, அந்த அந்த ஆட்டிடியூட் வந்து நம்ம ஃபுல்லா இந்த இந்த அங்கத்தை படிச்சுட்டே வர்றதுனாலதான் நமக்கு அது புரியறது அந்த இடத்துல இல்லையா, எல்லாம் அதே தான் ஆனா இல்லை அப்படின்னா என்ன, இது மிஸ்ட்ரியா, மிஸ்ட்ரி அந்த பாவம் இல்லை, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லாததுனால அதே விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு அந்த பாவம் இல்லை. ஈத்ருஷா ஜீவலோகசிய பரிவர்த்தகா, இப்படிதான் என்ன, கஸ்யாத்யந்தம் சுகமுபரதம் துக்கம் ஏகாந்ததோவா நீச்சைர் கச்சத்தி உபரித தசா சக்கர நேமிக்ரமேண, மேகதேசத்துல இருக்கிற மாதிரி யார் ஒருத்தர் கூட சுகத்தை நீண்ட காலம் அனுபவிச்சதுங்கிறது கிடையாது, துக்கத்தை நீண்ட காலம் அனுபவிச்சதுங்கிறது. கஸ்ய அத்தியந்தம் சுகம் உபநதம்,
துக்கம் ஏகாந்ததாவா, இல்லை ஐயோ என் லைஃப் பூரா சோகம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. தேடி பார்த்தோம்னா தினம் தினம் நமக்கு சந்தோஷம் லைஃப்ல இருக்கு. ஆனால் ஜீவன் அதுதான் ஜீவலோகத்தினுடைய பரிவர்த்தம். நீச்சையர் கச்சத்தி உபரிச்ச தசா இல்லையா, சக்கர நேமிக்கிரமேண. சகி சீதே கதம் ந பஷ்யசி ராமபத்ரஸ்ய அவஸ்தா. இப்ப என்ன நீ வந்து ராமபத்ரன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கானே நீ பார்க்கலையா அவனுடைய நிலைமைய அப்படின்னு கேக்குறான். ஒரே ஒரே ஒரு நிமிஷம்.